இவங்களுக்கு சீல் வச்சது வைக்க வந்தது 6ஆம் தேதி நினைக்கிறேன். 6ஆம் தேதி 7ஆம் தேதியா? சரி, 6 7ஆம் தேதி திங்கள் மென்னகளை வந்த சரி சரி 4ஆம் தேதியா? 4ஆம் தேதிக்கு சீல் வைக்க வந்தாங்க. சரி, இந்த கட்டத்தில் வந்து 7ஆம் தேதி சீல் வைக்க வந்திருக்கிறாங்க. சரியா, இந்த அவங்க பயணப்பட்டு வந்தது நம்ம பில்டிங்க்கு மட்டும் வரல, நல்லா விளைவிக்கணும். அந்த பயணத்தில் நினைஞ்சிருக்காங்கன்னா 9ஆம் தேதி வந்து மூர்த்தருவில் 2 இடத்துக்கு சீல் வச்சுருக்கிறாங்க. 9ஆம் தேதி இங்கே வந்தவங்க அந்த அதாவது எனிமி சொத்து எல்லாத்தையும் கவர் பண்ணி எதெல்லாம் முறைகேடு இருக்கோ சீல் வைக்கணுங்கிற ஒரு பொதுவான ஒரு ஆர்டருங்கிறது தான் வர்றாங்களே தவிர நம்மளை மட்டும் குறிவைத்து வந்தது இல்லை. இது முதல்ல இதே அது அந்த நீங்கள் இப்போ பாலிமார் டிவியில் வந்து நீங்கள் அந்த அந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். அதாவது 9ஆம் தேதியில் வந்து அவங்க அந்த வாசகத்தை படிக்கிறான், அவங்க பத்திரிக்கையில் வந்து அப்படி செய்தியை பாலிமாரில் வந்து எழுத்துலையும் செய்து கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷனில். சென்னை மண்ணடி மூர்த்தறிவில், இது மூர்த்தரு, இப்போ நம்ம பேசுகிறது அரண்மனை கருத்தர், இது மூர்த்தரு, இது கடிதம் இல்லை, வாசிக்கிறோம் கடிதம், இமேஜ் போடலை, டெக்ஸ்டாக தான் இருக்குது அது. மண்ணை மூர்த்தறிவில் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவருக்கு சொந்தமான 2 பழமையான கட்டிடங்களை வருவாய்த்துறதுக்கு அப்படி கொண்டாங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள் அதில் காட்டுங்க, அதில் காட்ட முடியும் கொண்டாங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் பிரச்சனையின் போது. இதான் அந்த இது படம், சரியா, அந்த நியூஸு அதைத்தான் வாசிக்கிறேன், இந்த பாலிமார் நியூஸில் உள்ளது தான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதான் 7ஆம் தேதி இவங்களுக்கு சீல் வைக்க வந்துட்டு 9ஆம் தேதி இன்னும் 2 இடத்துக்கு சீல் வைக்கிறாங்க. அதை பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு சென்றவர்களின் சொத்துக்கள் எதிரி சொத்துக்களாக அறிவிக்கப்பட்டு அதற்கான சட்டத்தின்படி நாடு முழுவதும் 9406 அசையா சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டன. அந்த வகையில் சென்னை மண்ணடி மூர்த்தெருவில் 2 பழமையான கட்டிடங்களுக்கு அதிகாரி பேட்டரியா அவங்க அதுக்கு வந்தாங்க தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகளின் குழு சீல் வைத்தது. முன்னதாக அந்த பாலடைந்த கட்டிடத்தை பயன்படுத்தி வந்தவரின் பொருட்கள் அகற்றப்பட்டன. அப்போ அவங்க ஒரு ஆர்டரோடு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு இந்த டிஎன்டிஜேங்கிறது மேட்ரே கிடையாது, அவங்களுக்கு பாபு இஸ்மாயில் தான் அவங்களுக்கு பஞ்சாயத்து. நீ எதுக்கு போய் சொல்லி இந்த மாதிரி செஞ்சுருக்கேங்கிறது தான் பஞ்சாயத்து. அப்போ பாபு இஸ்மாயிலுங்கிற நடவடிக்கை எடுக்க வரும்போது இதே மாதிரி வேலை. இப்போ உள்ள நம்ம கட்டடங்கிறது வெறும் 1140 சதுரடி தான், பெரிய அரக்கு ஏக்கர் கணக்கில் உள்ள இடமெல்லாம் இல்லை. இப்போ அந்த 2 இடத்துல பிரம்மாண்டமான இடங்கள், இந்த மூர்த்தருவில் சீல் வச்ச இடங்கள் இதை விட பல மடங்கு பெரிய இடங்கள். அப்போ 2 இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து இது நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், இதில் நம்ம சட்டவிரோதமாக சிலது நடந்தது உண்மை. இந்த சட்டவிரோதம் என்பது சட்டவிரோதம்னா சின்ன மை விரோதம், அதாவது என்னென்னு கேட்டால் நம்ம வந்து அரசாங்கம் வாடகை கரெக்டாக போயிட்டுருக்கிறது, அவன் கொடுக்குறதுக்கு பேர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பார்வையில் சின்னது. அரசின் பார்வையில் இது வந்து மோசடி. நீ எப்படி வந்துக்கிட்டு அரசாங்கத்தை ஏமாத்துற, என் இடத்த நீ எப்படி இடிப்ப, இடிச்சிட்டு எப்படி கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கிறதுனால அவங்க சீரியஸாக எடுத்து தான் வந்தார்கள். அன்னைக்கே வந்து நோட்டீஸ் அடித்து 1 வாரத்தில் வந்திருந்தார்கள்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஒன்றும் செஞ்சுருக்கவே முடியாது. நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், இதை வந்து சட்டப்படியோ கோர்ட்டில் போயெல்லாம் எதிர்கொள்கிற விஷயம் கிடையாது, மக்களை தட்டி போராடினதெல்லாம் அதை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிந்து கொண்டு தான் அதை தள்ளி போடுற ஒரு வேலையை செஞ்சோம், இதை வச்சுக்கிறணும். அப்போ வந்து இது இதில் வந்து போட்டு கொடுத்த விஷயம் அப்படின்னு சொல்வதெல்லாம் பச்சை பொய், எவனும் இதை போட்டு கொடுக்க கிடையாது. ஆனால் ஊடகங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்துவதற்காக வேண்டி. சமூக வலைத்தளங்களுக்கு போட்டு கொடுத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, ஆனால் அரசாங்கத்துக்கு போட்டு கொடுத்தது யாருன்னு கேட்டால் அவனே புலனாய்வு செஞ்சது தான். அவனே வந்து புலனாய்வு செஞ்சு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பி அதை நம்ம இழுத்தடித்து கொண்டு வரும்பொழுது தான் அந்த ஒரு விஷயங்கள் வருகிறது. இப்போ நல்லா விலகி போச்சா, இவன் செஞ்சா அவன் செஞ்சான்னு சொல்லிட்டு கழுவு ஊற்றுனீங்களே, அவங்க நன்மையை போனால் என் கணக்கில் வேறு ஏறிவிடும். நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி எழுதினீர்களோ, நீங்கள் ஏதாவது நன்மைகள் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துல என் கணக்கில் வரவாகிவிடும். நான் ஏதாவது தீமையை செஞ்சுருந்தேன்னு சொன்னால் அதெல்லாம் தீங்க தலையில் நல்லா வச்சிருவான், சரியா? அந்த மறுமை நன்மையை கருத்தில் நல்லா பரப்புன்னு பரப்பு. அவங்க தான் பிஜே தான் என்ன செஞ்சார், போட்டு கொடுத்து வர வச்சுட்டாரு. நான் தானே பிரதமராக இருக்கிறேன், மோடிக்கு நான் தானே வலது கையாக இருக்கிறேன், அதனால் சொல்லி வர வச்சுட்டாரு. இப்போ சொல்லி வர வைக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குதா? நான் தான் ஒன்றா நம்பர் எதிரியாக அவங்களால் பார்க்கப்படுவேன் சொல்லப்போனால். இது ஒரு விஷயமாச்சா? அப்போ இதில் எந்த அளவுக்கு இதில் என்னென்னு பரப்புகிறாங்க, இந்த விவரங்கள்லாம் நோட்டீஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதை வச்சு தான் கேஸும் போட்டிருக்கிறாங்க. அப்படி அப்படிலாம் சொல்லாதீடாண்டு ஒரு அவங்கள கட்டுப்படுத்தலையே பரப்புட்டேன். என்ன எப்படியா இவனை டேமேஜ் பண்ணா? சரி, நம்ம இடம் போனாலும் பரவாயில்லை, என்ன செய்யணும், வரும்போது தாலியாக இருக்கணுங்கிற கதை தான், முகம் செத்தாலும் பரவாயில்லை,
மருமக தாலியர்க்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் அப்படி இப்படி பரப்புறாங்க, பொறுப்பில் கீழ் பொறுப்பில் எல்லாம் பரப்புறான், அதை ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். சரியா, அது முடிந்து விட்டது. சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், நீதிமன்றத்தில் தடை வாங்கி விட்டோம் என்று ஒரு அறிக்கையை போடுறாங்க. என்ன தடை வாங்கினீங்க, என்ன வழக்கு போட்டீங்க, எதுக்கு அவன் தடை உத்தரவு கொடுத்துருக்குறான், இதை வெளியிட்டாங்களே இது வரைக்கும் வெளியிடலை. அந்த தீர்ப்பு காப்பியை நம்ம காட்டுறோம் கொஞ்ச நேரத்தில், தீர்ப்பு காப்பியை பாருங்கள். இவங்க என்ன பெட்டிஷன் போட்டாங்களோ அதையும் நான் காட்டுறேன், அதையும் பாருங்கள். அப்போ நீ என்ன பெட்டிஷன் போட்டீங்க, என்ன தீர்ப்பளித்தாங்க, என்னமோ தீர்ப்பளித்து விட்டோம், அதை அவற்றை எல்லா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் வந்து பெட்டிஷன் போடுறாங்க. கோஷம் எப்படி போட்டீங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 13 வருஷமாக இருக்குதுன்னு போட்டீங்க. பேட்டி அப்படி தான் கொடுத்தீங்க. மக்களெல்லாம் எப்படி உசுப்பி விட்டீங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அலுவலகத்தை சீல் வச்சுனாலும் வச்சு போட்டிங்கல்ல. அப்போ நீங்கள் கேஸ் யார் போட்டிருக்கணும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் கேஸ் போட்டிருக்கணும். கேஸு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போடலை. யார் போடுறான்னு கேட்டால், பாபு இஸ்மாயில் கம்பெனியுடைய ஓனர் ரஹமத்துல்லா தான் கேஸ் போடுறார். என்னது கேஸ் போடுறாரு, என் கைலி கம்பெனி நடத்துறதுக்கு உத்தரவு தாங்கன்னு போடுறாரு. விலங்குதா, இதுதான் ஆர்டர் வாங்கிட்டாங்களாம். அந்த கைலி கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க வாடகைலாம் ஒழுங்காக கொடுத்துட்டு தான் இருக்கிறேன்ட்டு. அந்த தீர்ப்பு விவரத்துக்கு வர்றேன். இந்த கேஸுங்கிறீங்க, முதல்ல இதுக்கு நீங்கள் முதல் வழக்கு போட இயலுமா? நீங்கள் நீங்கள் சட்டப்படி நீங்கள் யார் அதில் குடிய கூடிய வாடகைதாரராக இருக்கிறார், அவர் தானே போட முடியும். சட்டத்தின் பார்வையில் நீங்கள் இல்லை. நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னு தான் அர்த்தம். அரசின் பார்வையில், அரசின் பார்வையில் என்னென்னு கேட்டால், அங்கே இப்போ தயா ஆசாத்து கைலி இக்பால் கைலியெல்லாம் நடிகாகிட்டு இருந்தால் அர்த்தம். அந்த கைலி தயாரிக்கிற கம்பெனின்ற ஒரு அர்த்தமாக இருக்கும் பொழுது வழக்கு இவங்க போட இயலுமா? இப்போ என்னென்னு கேட்டால், ரஹமத்துல்லாவுக்கு இவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான சொத்து கிடச்சி போச்சு, அவ்வளோதான். அவர் என்ன செய்யலாம், இப்போ போங்கடா வேலையை பார்த்துன்னா அவங்க கையில் கடையை நடத்தலாம். அவங்கதான் அந்த அது இடைக்காலத்தில் தான், அதுவும் இடைக்காலத்தில் தான். ஒரு கம்பெனிக்கு கையில் கடைன்னு சொல்லி கேச போட்ட உடனேயே இனிமேல் உள்ள அலுவலகம் நடத்தினு வைங்க, நீதிமன்றம் அவமதிப்பாக போயிடும். அதான் நோட்டீஸே விஷயமா தான், நோட்டீஸ் அதை பற்றி தான் கேள்வி கேட்டிருக்கிறான். பஞ்சாயத்து அதுவாக இருக்கும் பொழுது அரசாங்கத்தில் இப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் வச்சிங்கன்னு சொல்லுங்களேன், நீதிமன்றம் அவமதி பல விஷயங்களையும் சந்திக்க வேண்டி வரும். இந்த ஆர்டரை வாங்கினாலும் நீங்கள் வச்சிங்கன்னு வைங்க, மத்திய அரசாங்கம் ரிப்ளை கொடுக்கணும், இதெல்லாம் சேர்த்துக்கணும். சரியா, மறுபடியும் அதான் செய்கிறாங்க. எதை நோட்டீஸ் கேட்குறோமோ அதைத்தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ராமத்துல்லா குரு பூச்சலாடுறாங்க கிடையாது அலுவலகமாக அப்படி சொன்னாலும் அவ்வளோ பொய் என்பதை நிரூபிப்பதற்கு உதவும். இதை வந்து மக்களுக்கு புரியாமல் ரெண்டு வரியில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விட்டான், இடைக்கால தடை விதித்து விட்டோம். இது வந்து இயக்கத்தை பார்த்து கொடுக்குற தீர்ப்பு அல்ல, எவனுக்கும் கொடுப்பாங்க. நான் ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கிறேன், நமது அரசாங்கம் காலி பண்ண சொல்லுது, ஒரு சின்ன ஒரு அவகாசத்தை வாங்கி நான் கோர்ட்டுக்கு போனேன் என்று சொன்னால், ரிட்டாக இருந்தால் உடனே ஹைகோர்ட்டுக்கு போகணும். அரசாங்கத்துக்கு எதிரான வழக்காக இருந்தால், வேற சிவில் வழக்குன்னா ஹைகோர்ட்டுக்கு நேரம் போக முடியும், எடுக்கவும் மாட்டாங்க. ரிட்டு பெட்டிஷனாக இருந்தால் என்ன செய்வாங்க, உடனே அவசரமாக எடுத்துக்கிடுவாங்க. உடனே அரசுக்கு அரசால் பாதிக்கப்பட்டு நிற்கிறான், அவனுடைய உரிமைக்கு நான் முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ ஒரு யாவாரி கம்மல கோர்ட்டு பார்வை என்ன, ஒரு யாவாரி பணம் கொடுக்குறான், வாடகைலாம் கொடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு இடைக்கால தடை, உடனே சீல் வைக்காமல் ஒரு டெம்பரவரியாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுங்க அப்படின்னோடனே இடைக்கால தடை நீங்கள் கம்பெனி நடத்திக்கன்னு சொல்லி இடைக்கால தடை கொடுத்துட்றாங்க. அதுக்கு வாடகை கொடுத்த ரசீதுக்கு சரிலாம் அந்த அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாம் யார் பண்ணான்னு கேட்டால், பாபு இஸ்மாயில் கம்பெனி முதலாளி ரஹமத்துல்லா தான் பண்ணியிருக்கார். சரியா, யார் பண்ணலை, டிஎன்டிஜா வழக்கு போடல. அப்போ இந்த சொத்து எங்களுக்கு உள்ளது இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டாங்க கோர்ட்டுக்கு போய். இந்த கோர்ட்டில் போய் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், இதுக்கு எங்கள் இது கிடையாது, நாங்கள் 13 வருஷமெல்லாம் இருக்க கிடையாது, இப்போவும் நாங்கள் இருக்கவே இல்லை, நாங்கள் ரசீது கட்டணும், நாங்கள் வாடகை கட்டணும்னு சொன்னால் எல்லாம் பொய், எல்லாம் பாபு இஸ்மாயிலுடைய தான் சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இது ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு அனைவருக்கும் கேவலம். இது எப்படி செஞ்சுருக்கணும்னு கேட்குறீங்க. இதை பற்றி நாங்கள் முன்னாடியே நானால் தவிர பேசியிருக்கிறோம், அது பிறகு நான் சொல்கிறேன். அப்போ வந்து நீதிமன்றத்தில் இப்படி சாதனைலாம் கிடையாது, யார் வேணாலும் கொடுப்பாங்க. இது அந்த சீல் வைக்கும்போது மட்டும் ஏதாவது சொல்லிக்கல, அதை சொல்லி தயத்தை வாங்கிட்டோம்னு சொன்னால், ரிட்டுன்னு போனோம்னு சொன்னால், ஒரு சீனியர் லாயரை நிப்பாட்டணும் என்று சொன்னால், ரிட்டுங்கும் போது என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறான், தற்காலிக தடை தானே, நீ முதல் நிப்பாட்டு, நீ விவரம் சொல்லிட்டு போட்டு அடுத்த அந்த தேதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை போய் வாசிக்கிறேன் தீர்ப்பை. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வாங்கி கொண்டு யாரும் வாங்கக்கூடிய ஒரு ஆர்டர், எந்த சொத்துக்காரனுடைய இடத்த உங்கள் அரசாங்கத்துடைய இடத்துல வாடகைக்கு இருக்கிறீங்க, போலீஸ் குவார்டர்ஸில் இருக்கிறீங்க, காலி பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் டக்குன்னு போய் என்ன செய்ய காலி பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு வாங்கிட்டு வந்துடலாம். எப்படி வாங்கலாம், ஒரு மாதத்துக்கு வாங்கலாம், ரெண்டு மாதத்துக்கு வாங்கலாம், 15 நாளைக்கு வாங்கலாம். அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, ஏன் அவனை காலி பண்ணுறீங்க, ஆதாரத்தில் கோர்ட்டில் சமர்ப்பிங்கன்னு ஆர்டர் போடுவாங்க. அவன் ஆர்டர் வலுவாக சமர்ப்பிச்சுன்னா போட தட்டி விட்ருவாங்க.
இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு உரிமையில் வந்து இந்த உரிமை சம்மந்தப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால கோர்ட்டுக்கு போய் என்னஞ்சாங்க, அது பல பெரிய செலவுலாம் பண்ணி ராமத்துல்லாவுக்கு இடத்தை சொந்தமாக கொடுப்பதற்காக பெரிய அளவில் பல லட்சங்களை செலவு பண்ணி நினைச்சிட்டாங்க, ஆர்டரை வாங்கிட்டாங்க. சரியா? சரி. அதாவது இந்த அவகாசம் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு பெருமை. அவகாசம் கொடுக்கறது எது கொடுத்தாங்கன்னு பார்த்து அனைவருக்கும் தெரியும். எல்லாம் போன பிறகு பார்த்தீங்களா, நமக்கு பயந்து அறண்டு போய் போய்விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க, பேட்டி கொடுத்தத பார்க்குறீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கெஞ்சுறாங்க. கோஷம் போடுறது உசுரை கொடுப்போம் அதை கொடுப்போம்னு கோஷம் போட்டாச்சு. விடமாட்டோம் விடமாட்டோம், தமிழகம் ஸ்தம்பிக்கும், சட்டமன்றமே நடக்காது, விளங்குதா, முஸ்லீம் ஊருக்குள்ளே வர முடியாது என்று கோஷம் போட்டிங்க. அதிகாரி வந்தாச்சு, அதிகாரிட்ட போய் பேசுகிறீங்க. பேசும்போது தலைவர் இப்படி நிற்கிறாரு, காணாம், தலைவரையும் காணாம், போய்ச்சாளர் அங்கே அங்கே கோஷம் போட்டு இங்கே காணாம். யார் வந்து பேசணும்? ஒரு இயக்கத்துடைய பிரச்சனைன்னா தலைவர் பேசணும், போய்ச்சாளர் நடுவன் பேச காணாம், யாரையே விட்டு பேச வைக்கிறாங்க. பேசும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் வந்து கேட்குறாங்க, சரிம்மா நீங்கள் சொல்ல கரெக்டு தான், சட்டப்படி உங்களுக்கு உள்ளது தான், ஒரு தோதின் டூ டேஸ் எப்படி அந்த வாசகத்தை சொல்லியே தோதின் கொடுங்க, ஒரு ரெண்டு நாள். அதில் ஒருத்தர் கும்பிட்டு வர கேட்குறாரு, கும்பிட்டு கேட்குறாரு டூ டேஸ் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறது 10 வருஷமாக கொடுத்தாச்சு அவகாசங்குது, 10 வருஷமாக கொடுத்தாச்சுங்குது, கொடுத்துட்டு நீங்கள் யார் பேசுகிற ராமத்துல்லாவை கொடுங்கங்குது. அந்த அம்மா கூப்பிடுது, அந்த அந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, ராமத்துல்லாவை கூப்பிடுங்க அப்படிங்குது. அதை வந்து கெஞ்சுறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எங்கள் வாடகையை நீங்கள் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்கிறீங்கல்ல, அது அது பதில் சொல்லுது, நாங்கள் தான் வாடகை கரெக்டாக கொடுத்துருக்கோமே அப்படின்னு அந்த வீடியோவில் கேட்குறாங்க. யார்? டிஎன்ஜே சார்பில் அந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த அம்மா, அம்மா தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி அதில் இது கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன செய்கிறது, வாடகை கொடுக்குறீங்க, வாடகை கொடுக்குற வேற ஆள், தங்கியிருக்கிற வேற ஆள் தான் பிரச்சனை அப்படிங்குது. வாடகை கொடுக்குறது யார்? பாபு இஸ்மாயில் கன்கோ கைலி கம்பெனி. தங்கி இருக்கிறது யார்? வேறு யாரோ ஒரு நிறுவனம். இதுதான் பிரச்சனை அப்படின்னோடனே, எங்கள் அமைப்பு வலுவான அமைப்பு, வலுவான அமைப்பில் அங்கே மேட்ரு கிடையாது, இது உங்களுது அல்ல. அந்த பொம்பளை ஒரே வருது, அந்த அதிகாரி அம்மா என்ன சொல்லுது, வலுவான அமைப்பு சின்ன அமைப்பு அது பஞ்சாயத்தே கிடையாது, இது உங்களுடையது அல்ல, நீங்கள் சட்டவிரோதமாக தான் இதில் இருக்கிறீங்க, சட்டப்படி இதில் நீங்கள் இருக்கவே கூடாது. அவன் வந்து பேசலாம், எனக்கு அவகாசம் தான், அவன் தானே கேட்கணும், யார் கம்பெனி நடத்தணும் அவன் வந்து கேட்கணும். அவர் ஒழிச்சு வச்சு விட்டாங்க, ஏன்னு கேட்டால் அவர் ஆன்சர் பண்ண முடியாதுன்றதுனால கையில் கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்கனால அவர் எல்லாத்துக்கும் வந்து முந்தி நிற்பார்ல, எங்கள் பணத்தின் மீது தான் போகணும்னா பேசுவார்ல, அவரை கொண்டாந்து விட்டு ஆள் காணாம், அந்த சபையில் ஆளை காணாம், ஏன்னா அவர்கிட்ட அவரை தூக்கிட்டு போய் கையெழுத்து வாங்கிடுவாங்கன்னு. அதனால நினைச்சிட்டாங்கன்னா சம்பந்தம் இல்லாத உங்கள்கிட்ட பேசுறாங்க. அந்த வீடியோ ஒண்ண போடுங்க, सुनो, 10 इयर्स आपने अनडिस्टर्ब किया, अनडिस्टर्ब तो आप अप्रिशिएट कीजिए उसको. सही बात है, मेरी बात. आज हमें आपको 10 साल था, 10 साल था इन्फॉर्मेशन प्रोवाइड करने को गवर्नमेंट को, आपने क्यों नहीं किया? हमें कुछ किसी ने बताया, इसीलिए
आप रहमतुल्लाह को இல்ல இல்ல انا جابر वहां से उठा के लेके आओ இல்ல அவங்க 10 வருஷமா நீங்க எதுமே ட்ரை பண்ணலன்றாங்க आप रहमतुल्लाह को खड़ा रखो और उसको ये आप हमारा प्रॉपर्टी को बचाओ सही बात है नहीं नहीं आप जो कह रहे हैं 10 साल से हम लोग कुछ कोशिश नहीं की है ये कैसे कह सकते हैं आप हमारा तो रेंटल जा रहा है दासदार ले रहे हैं सब कुछ अब हमारा पोजीशन चल रहा है देखो रेंट देना रेंट देना मेरे नाम से और मेरे घर में रहना आप ये गलत है ये आपको भी पता है आपके अंदर आपको ये पता है आप ये सिर्फ बोल नहीं रहे आप और हमारा सोच सेम है ठीक है आपको भी पता है ये गलत हुआ है ये जो क्या ये यहाँ क्या गलत हुआ है और फिर कल आप आपको कंसील किया इसीलिए हमारा रिक्वेस्ट क्या है आप कह दिए आपकी बात एक्सेप्ट कर लिए आप एक दिन का हम हम अपना काम करेंगे आपका ऑर्डर बेशक कीजिए आपका आपका ऑर्डर लाइन आप काम कीजिए हम भी आपको साथ देंगे आज नहीं कल ये आज हम करेंगे कल आप हम इसको अंडू करेंगे அப்ப நீங்க அதுல என்ன அடைஞ்சு மனிதாபிமானங்கிறாங்க ரெண்டு நாள் கொடுங்கிறாங்க அந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதுல இருக்குதா அப்ப நீங்க வந்து உங்களுக்கு உள்ளது இல்லைன்னு அங்கே ஒத்துக்கிறீங்கல்ல அதில் வந்துக்கிட்டு நாங்கள் ஒரு அவகாசம் தானே கேட்குறோம் ரெண்டு நாள் கொடுங்க நீங்கள் கேட்காதப்ப அதை ராமத்துல்லா வர சொல்லுப்பான் அந்த அம்மா சொல்கிறாங்களே ஏன் ராமத்துல்லா எங்கள் அலுவலகத்துக்கு நாங்கள் பேசாமல் யார் பேசுகிறேன்னு பேச வேண்டியதானே அப்போ நமக்கு உள்ள சட்டப்படி நமக்கு உள்ளது கிடையாது எந்த அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் இதுதான் செய்வாங்க முஸ்லீம் லீக் அரசாங்கத்தை இருந்தாலும் அவங்க அதைத்தான் செஞ்சு ஆகணும் சட்டப்படி தான் உள்ளது அது வராத அளவுக்கு சில வேலைகள் நம்ம செஞ்சு கிஞ்சி பார்த்துக்கிறோம் இல்லாமே தவிர இந்த கட்டத்தில் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் இதுதான் அப்ப இது ஒரு வச்சா அப்ப இன்னொருத்தர் அதை ரெண்டாவது வீடியோ போடுங்களா அவர் கெஞ்சிறாரு கெஞ்சதான் செய்யறாரு அதில் கடைசி என்ன செய்யறாருன்னா மாநிலச்சர் யூசுப் வந்துக்கிட்டு கொஞ்சம் இறக்கப்படுங்க மக்கள்லாம் கொந்தளிப்பாக இருக்கிறாங்க மக்களை அமைதிப்படுத்தணும்ல அதுக்காக வேண்டிய சட்ட ஒப்புக்கிறோன்னு பேசவே இல்லை மக்கள்லாம் கொந்தளிப்பாக இருக்கிறாங்க பார்த்துட்டு அதிகாரிகள்கிட்ட கெஞ்சின உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அந்த அதிகாரிகிட்ட சொல்லி கொஞ்சம் தயந்தானே கேட்குறாங்க கொடுங்க வழக்கமாக உள்ளதனை கொடுக்குறதானே என்று சொல்லி அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க இது என்ன செய்கிறாங்கன்னுட்டா மக்களை பார்த்து விட்டு அரண்டு போய் விட்டு என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க விடுவோமான்னு சொல்லி அதுக்கு ஒரு டைலாக் கூட்ட காட்சியெலாம் பார்க்குறீங்க அப்போ எதனால இந்த அவகாசம் கொடுத்தாங்கன்னு கேட்டால் நம்ம மீட்கையாக நல்ல வளைக்கிறேன் இது மீட்க இயலாது நம்ம மேலே நிறைய தவறு செஞ்சுருக்கோம் அந்த தவறு பெரிய விஷயம் எல்லோரும் செய்கிறது தான் யாரையும் மோசடி செய்யலை கரெக்டான வாடகை பண விஷயங்கள் கரெக்டாக போயிட்டுருக்குறது இது அனைவரும் இப்படி தான் செய்வார்கள் அது மாதிரி நம்ம செஞ்சோம் நமக்கு வந்து அதை புலனாய் இவ்வளோ நம்ம நினைச்சிட்டாங்க அது வந்துருச்சின்னு சொன்னால் அதுக்குரிய ஆக்ஷனை எடுக்கத்தான் செய்வார்கள் வராத வரைக்கும் தான் பிரச்சனை வந்துருச்சின்னு சொன்னால் இதில் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிடும் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்பார்கள் இவங்க அனைத்தையும் விளக்குவார்கள் பல வகையில் ப்ரெஷர் வரக்கூடிய நிலை உண்டாகும்
அப்படிங்கிற நிலைக்கு இப்போ ஆக்கி விட்டாங்க. இதை வந்து வேற மாதிரி அழகாக செஞ்சிருந்தா இது ரொம்ப ஈஸியாக பல பிரச்சனைகளை தவிர்த்திருக்க கூடும். சரி, அது போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி கெஞ்சினதுனால விட்டதுனால கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் அவகாசம் கொடுத்துட்டு போகிறாங்க. ரெண்டு நாள் அவகாசம் கொடுக்குறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, 7ஆம் தேதி வந்து கோர்ட்டில் போய் மனு போடுறாங்க. 7ஆம் தேதி மனு போடுறாங்க. அந்த 3வது போடுங்க படம், 3வது படத்தை போடுங்க. 7ஆம் தேதி வந்து கோர்ட்டில் வந்து பெட்டிஷனை போடுறாங்க. அன்னைக்கே நம்பர் ஆகிடுச்சு. இந்த ரெட்டுக்கு கொடுத்துருவாங்க. என்றைக்கு போட்டாங்களோ அன்னைக்கே நினச்சிட்டாங்க. அது நம்பர் ஆகி அன்னைக்கே விசாரித்து அன்னைக்கே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதில் பெட்டிஷன் யார் போடுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் கலராக இருக்குல்ல அது கீழே வாங்க, சின்ன லைட் ப்ளூ கலரில் இருக்கும். அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், பெட்டிஷனர் யாருன்னு கேட்டால், ஒன்று எஸ்ஆர்கே பேபி, பாபு மேலே பேபின்னு டைப் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்கே பேபி இஸ்மாயில் சாஹிப் அன்கோன் இருக்கு, அதில் எழுத்து எஸ்ஆர்கே பேபி இஸ்மாயில் சாஹிப் அன்கோ. அவர் தான் மனு போடுறாரு. ரஹமத்துல்லா தான் கேஸ் போடுறாருனால விளங்கிக்கிருங்க. இது டிஎன்டிஜே கேஸ் இல்லை. அதுக்கு அட்வொகேட் யாருன்னு கேட்டால், ஆண்டனி ஜீசஸ்ன்ற ஒரு ஆள், எஸ்எம்ஏ ஜின்னாண்டு ஒரு ரெண்டு வக்கீல் பேர் அதில் இருக்குது. ரெண்டு பேர் வக்கீல் ஆஜராகிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த இதில் அபிஷியலாக வந்து இதில் இப்போ வக்காலத்தில் இருந்தால் கூட அஜ்மல் கான்கிற ஒரு மதுரை சீனியர் லாயர் தான் வாதம் பண்ணுறார். 3 லாயர் அதில் ஆஜராகிருக்கிறாங்க. அஜ்மல் கான் தான் ஆஜராகிருக்கிறார் என்பது ஜட்ஜ்மெண்டில் வரும்போது குறிப்பிட்றாங்க, அதில் வருகிறது. அப்போ இந்த பெட்டிஷன் நல்லா வலிக்கிறது. அந்த பெட்டிஷன் என்ன, பாபு இஸ்மாயில் கம்பெனி நாங்கள் கைலி வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், ஒழுங்காக வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களை நோட்டீஸ் கொடுக்காமல் காலி பண்ண வந்துட்டாங்க அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாங்க. அது தவறாக அதை தப்பாக கட்டின விஷயம், இடித்த விஷயம், அது வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்த விஷயத்தை அதில் குறிப்பிடலை. அவங்க கொடுத்த நோட்டீஸில் தான் இருக்குது. ஆனால் அந்த வரியை மட்டும் கொடுத்து விட்டாங்க. விசாரணைக்கு வரும்போது அதுக்கெல்லாம் சேர்த்து அஃபென்ஸ் என்ன செய்ய வரும், ரெண்டாவது வரும். இதை சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க யாருக்குன்னு கேட்டால், இந்த இந்த தீர்வு நீங்கள் வந்து விளக்கம் சொல்லணும், நீங்கள் பூட்டு போட போயிருக்கிறீங்க, அதுக்கு நம்ம தடை உத்தரவு கொடுத்துருக்குறோம். அந்த தடை உத்தரவு கொடுத்துருக்கறனால நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸு பதில் கொடுக்கணும். அரசின் சார்பாக பதில் யாரெல்லாம் பதில் கொடுக்கணும், தி அசிஸ்டண்ட் கஸ்டோடியன் ஆஃப் எனிமி, அவர் வந்து கஸ்டோடியன் அந்த எனிமியுடைய ப்ராப்பர்ட்டியுடைய அசிஸ்டண்ட்டு வந்து ரிப்ளை எங்களுக்கு கோர்ட்டுக்கு கொடுக்கணும். அப்புறமேல டிஸ்ட்ரிக் கலெக்டர் கொடுக்கணும். ரெண்டாவது அந்த அது கீழே உள்ள கட்டத்தில் இருக்குது. எந்த இடத்துல படத்தை அது கீழே உள்ள கட்டத்தில் அது இருக்கிறது. 3வது தாசில்தார் கொடுக்கணும். தாசில்தாராக 2 தடவை தாசில்தார் போட்டிருக்கிறாங்க. 3 தான், 3 பேர் பார்ட்டி ஆக்கி என்ன செய்கிறது, அது டைப் பண்ணுறாலும் முன்ன செஞ்சுருவாங்க. அப்போ அந்த 3 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. எப்படி இந்த மாதிரி பூட்ட போனீங்களாம், நாங்கள் இடைக்காலத்தில் விதிச்சிருக்கிறோம், நீங்கள் வந்து இத்தனை தேதியில் பிறகு வாசிக்கிறேன், இத்தனை தேதிக்கு உள்ள என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் ஏன் பூட்ட போனீங்க அதை கொண்டாந்து எங்களுக்கு தாக்கல் பண்ணணும் என்று நினைச்சிட்டாங்க. அவங்க இது பண்ணி விட்டாங்க. சரியா, இதுதான் அந்த பெட்டிஷன் போட்டது யாருனால வழங்கிருங்க. பெட்டி ஹைகோர்ட்டுடைய பேப்பர் இது, இது அதனுடைய இதில் எடுக்கிறது காப்பி பேப்பரு. அப்போ இதில் பெட்டிஷன் போட்டது யாருன்னு கேட்டால், டிஎன்டிஜே இல்லை, சம்சுல்லுஹா இல்லை, இ முகமது பொய்ச்சலாளர் இல்லை, அதனுடைய எந்த நிர்வாகியும் இல்லை. யார் போடுறா, எஸ்ஆர்கே பேபி இஸ்மாயில் அன்கோ, பாபு இஸ்மாயில் அன்கோ தான் கேஸே போடுது. ஆர்டர் அவங்களுக்கு தான். எதுக்கு கேஸ் போடுது, லுங்கி கம்பெனிக்கு தான் கேஸே. சரியா, அது வாங்கிக்கிறேன். அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த பெட்டிஷன் போட்ட ஒரு பேர், வழக்கறிஞர், எல்லா விஷயமும் அதில் வந்துருச்சு. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன, பெரிய விரிவா விவகாரம்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, இடைக்கால தடை தானே. இடைக்கால தடைன்னு சொன்னால் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு அடிப்படை தெரிகிறது, அதனால் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் சீலை வைங்க அப்படின்னு கொடுப்பார்கள். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு 4 பக்கம் உள்ளது. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து அந்த 4 பக்கத்தை போடுங்க. அந்த 4 பக்கம் உள்ளது ஜட்ஜ்மெண்ட் காப்பி. அந்த 4 பக்கத்துடைய இதை பார்த்துருங்க. அதில் உள்ள சாராம்சத்தை, அந்த கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிற விஷயத்தை நான் விளக்குறேன். முதல்ல அது ஆதாரத்துக்கு போட்டுருங்க. 4வது படத்தை போடுங்க.